இந்த நேரத்துல நமக்கு முன்னால் ரெண்டு கேள்வி தான் இருக்கு. இதைத்தான் நான் இன்று உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இங்கே பேசிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசும்பொழுது சொன்னார், என்னுடைய வழக்கை பற்றி கேட்டேன், அதற்கு என்ன அவசரம் என்று. அதுக்கு என்ன அவசரம்னு உங்கள் எத்தனை அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எழக்கூடிய முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல். அதனால தான் இந்த வழக்கை இவ்வளவு அவசரமாக விசாரிக்க வேண்டிய அந்த கடப்பாடு கடமை அவங்களுக்கு இருக்கு. அதனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, பண்ணட்டும். ஆனால் இந்த நேரத்திலே நம் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கேள்விகள், நாம் எப்படிப்பட்ட நாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு விட்டு விட்டு செல்ல போகிறோம். நாம் பாதுகாப்பாக வாழலாம், அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த வம்பும் வேண்டாம், நிம்மதியாக வாழ வேண்டும். அதனால் நம்மை சுற்றி எது நடந்தாலும் மௌனமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை நாம் எடுக்கலாம். இல்லை, இந்த நாடு என்பது அவர்கள் வடிவமைக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய யாருக்கும் மூச்சு விடுறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு நாடாக இந்த நாட்டை நான் மாற அனுமதிக்க மாட்டேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உரிமைகள், விடுதலை என்பது அத்தனை பேருக்குமான ஒன்று. அதை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்ற ஒரு முடிவு. இந்த அரசாங்கம் பொதுவாக இந்த அதிகார மட்டும்தான் பிரதானம் என்று நினைக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளும் அமேசான் காடுகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி ட்ரம்ப் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க சுற்றுப்புற சூழலை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள் அத்தனையையும் அழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பொறுத்து கொண்டிருக்க போகிறோமோ? இந்த நாட்டுடைய சுற்றுப்புற சூழலை முற்றிலுமாக அழித்து, கல்வி உரிமைகளை எல்லாம் அழித்து, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை அழித்து, இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட அடிமைத்தனம், பெண்ணடிமையாக இருக்கட்டும், தலித் மக்கள் ஒடுக்கப்படுவதாக இருக்கட்டும், பிற்படுத்த சமூகங்கள் ஒடுக்கப்படுவதாக இருக்கட்டும், மீண்டும் அதே ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவு. இதை நாம் உருவாக்குவதற்கு அனுமதிக்க போகிறோமா? இதுதான் நம்முடைய எதிரிலே நிற்கக்கூடிய, பூதாகாரமாக நிற்கக்கூடிய கேள்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் நாடு இல்லை, இது நான் கனவு காணக்கூடிய எதிர்காலம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய எதிர்கால தலைமுறைக்கு இந்த நாட்டை நான் விட்டு விட்டு செல்ல மாட்டேன். பெரியாரை பற்றி பேசும்பொழுது ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார், அவர் போய் யார்கிட்டையும் ஓட்டுக்கு நிற்கலை, அவருக்கு எந்த விதமான மக்களிடமிருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. 100 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, 50,000 பேர் வந்தாலும் சரி, தன்னுடைய கருத்துக்களுக்காக தொடர்ந்து போராடி வழக்குகளை சந்தித்த ஒரு பெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நம் கண் முன்னால் அழிய போகிறதா, இந்த உரிமைகள் எல்லாம் இங்கே மறுதளிக்க போகிறதா, இல்லை என்றால் நாம் தெருவிலே இறங்கி போராடப் போகிறோமா? இந்த ஆட்சிக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருந்து பறிக்கப்படக்கூடிய உரிமைகளுக்காக நாம் தெருவிலே இறங்கி போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவங்களால மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும்? சிறையிலே அடைக்க முடியும், உயிரை பறிக்க முடியும். இப்பொழுது நாம் மௌனமாக, ஏன்னா பல நேரங்களில் நம்ம தொடர்ந்து மௌனமாக இருந்து விட்டோம். கௌரி லங்கேஷுக்கு நடந்த கொடுமையின் போது மௌனமாக இருந்தோம், ஜுனைத்துக்கு நடந்த கொடுமையின் போது மௌனமாக இருந்தோம். தொடர்ந்து பல பேர் கைது செய்யப்பட்ட போது, சிந்தனையாளர்கள், மனித உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்ட போது மௌனமாக இருந்தோம். இந்த மௌனம்
தொடர்ந்தது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமைகள், உங்களுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழக்கூடிய உரிமை, தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லாம் நம்மோடு அந்த தட்டி பறிக்கப்படுவது என்பது நம்மோடு நின்று விடாது. நம்முடைய இனிமேல இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறைகளும் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அதனால் இன்று தெருவிலே வந்து போராடுவோம். அது எதை நாம் இழப்பதாக இருந்தாலும், நம்முடைய சுதந்திரத்தை இழப்பதாக இருந்தாலும், அது உயிர் போகக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் போராட வேண்டும். போராடி இந்த நாட்டை மீட்டெடுப்போம் என்ற முடிவை, அதை தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை செய்யாம இதை தாண்டி நாம் கடந்து மௌனமாக போனோம் என்றால் நாம் இந்த நாட்டிற்கு விட்டு போகக்கூடிய, நீங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போலாம், 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போலாம், நல்லது செஞ்சு புண்ணியம் பாவம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போலாம், ஆனால் அவர்களும் இந்த மண்ணிலே அடிமைகளாக, சுவாசிக்க கூட உரிமையற்ற அடிமைகளாக வாழ நேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.